ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗവതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവരുവർക്കും കുലദൈവ ആസയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ റാം. 15/11/2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை 8:08 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் மிருகசீரிடம். இன்று நாள் முழுவதுமே நட்சத்திரம் மிருகசீரிசந்தான். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் கேட்டை. சங்கடகர சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 6 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனர் வகையில் மகத்தான லாபமும் காமன் கணைகளுக்கு கட்டாய தீர்வும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால மன உறுதி மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு மனோபலம் மிகுதியாகும். உத்தியோகத்துக்கு செல்லுகிற பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் விலகி மன ஆதிக்கம் அதிகரிக்கும். பண தேவைகளும் மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய இன்றைய நாளில் பசுவிற்கு ஆகாரம் கொடுப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 5 அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கம்பளி பூச்சியாய் நினைச்சவங்க மத்தியில் வண்ணத்து பூச்சியாய் வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சந்திர பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சப்தமஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவானும் அமர்ந்து சுக்கர பகவானும் சந்திர பகவானும் ஒன்று கொண்டு சப்தம பார்வையாக பார்த்துக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ஏகப்பட்ட ஒரு சில காரியங்கள் இன்றைய நாளில் நிறைவேறும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு காட்டாவிட்டால் எலியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் கருநீலம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PO. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றிகளை எட்டி பிடிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ராசி அதிபதி புதன் பகவானும் தைரியஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பக்தி சம்பந்தப்பட்ட ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய முதலீடு செய்யக்கூடிய சூழல்களும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உழைப்பை நேசித்தால் மட்டுமே மதிப்பு தேடி வரும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CM.
சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மறக்க முடியாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் மட்டுமல்லாது ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமைகளும் வாய்ப்புகளும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் லாபங்களும் குடும்பத்தில் உள்ள பெரியவர்களுக்கு உடல் ரீதியான க்ஷேமங்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அவமானப்பட்ட ஒவ்வொருவருக்கும் வெகுமானம் உண்டு என்பதில் உறுதி கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர். அதிஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிஷ்ட எழுத்துக்கள் எல் எஃப். நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்பட தெரிந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய சத்தியமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளும் தாராளமான தன வரவுகளும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அரசாங்க ரீதியில் அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்த ஒரு சில பாக்கியவான்களுக்கு உத்தியோகம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நடுநிலையோடு இருப்பதை விட நம்பிக்கையாய் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பன்னாரி அம்மன். அதிஷ்டையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் வி யு. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் குரு பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சில பேருக்கு உருவாகும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். உறவு வகையில் மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால மறப்போம் மன்னிப்போம் என்பதை மனதில் கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீரசுவாமி. அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என். நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தகுதியோடு வளம் வரக்கூடிய மிகுதியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் ராசி அதிபதி சுக்கர பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வேகத்தோடு கையாள்வதை விட விவேகத்தோடு கையாளணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பனிரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தனித்து உழைக்கவும் நிலைத்து நிற்கவும் முயற்சி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நிருதிலிங்கம். அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஐ. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவானும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருந்து பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால பணவரவு தனவரவு அதிகரிக்கும். மன நிம்மதி மிகுதியாகும். பெண்களுடைய அடிமனசில் தெளிவும் முகத்தில் பொலிவும் உருவாகும். பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மேன்மைகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பதினொன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உபகாரம் செய்தவனுக்கு பரிகாரம் பலன் தரும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முனீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் ஐந்து, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி எம்.
உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசிரியர் முதல் ஆடிட்டர் வரை ஆதாயம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொட்டது துணகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஜெயம் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் மிகுதியாகக்கூடிய பக்குவங்கள் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் இது நாள் வரையில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி பத்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சத்தில் உள்ளவரை பார்த்து அச்சம் கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அர்த்தநாரியம்மன். அதிஷ்டையன் ஏழு, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி யு. செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்புகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவன ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கும். ஒரு சில பேருக்கு சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்களும் முயற்சிகளும் இன்றைய நாளில் பலிதமாகும். தொழில் ரீதியான வகையில் புதுமையான விஷயங்களை புகுத்தி பெருமையான சிறப்புகளை தேடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தாய்மொழி எழுத்துக்களை விட தலை எழுத்துக்கு பவர் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பாரண்ய அதிஷ்டையன் எட்டு, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் எஸ் பி. எப்படிப்பட்ட சூழல்களையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கன்னியங்கள் சேரக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க, அதாவது ஊதுபத்தி அப்பளம் மெழுகுபத்தி தயாரித்து விற்பனையில் உள்ளவங்க, உணவகம் அதாவது விடுதி வச்சிருக்கிறவங்க, அதே சமயம் பெண்கள் சார்ந்த விடுதி வச்சிருக்கிறவங்க, அதே சமயம் சமையல் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, இவங்க அனைவருமே ஏதாவது ஒரு வகையில் ஏற்றத்தை காணக்கூடிய அமைப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால ஏரியில் வீடு கட்டினா லாரியில் தண்ணீர் வாங்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகா கணபதி, அதிஷ்டையன் நான்கு, அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை, அதிஷ்டைய எழுத்துக்கள் FY. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்பட வேண்டிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பர பொருள் விற்கிறவர்களுக்கு அமோகமான வரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகும். பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட, அழகு நிலையம் சம்பந்தப்பட்ட அழகு சாதன பொருட்கள் விற்பனை செய்ய வங்க, பூஜை பொருள் விற்பனை செய்கிறவங்க, மர வேலையில் உள்ளவர்கள், இந்த மாதிரியான தொழில்துறையில் உள்ள அனைவருமே ஏற்றங்களையும் ஏமாற்றம் இல்லாத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முற்போக்கு சிந்தனையோடு முதியவர்கள் சொன்னதையும் மதிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள், அதிஷ்டையன் ஐந்து, அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் CN. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.